பாரிஸ் வாழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து. பாரிஸ் பிராந்தியத்தில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக நகர மேயர் ஆன் கிடல்கோ கவலை வெளியிட்டுள்ளார். பாரிஸ் பிராந்தியத்தில் மக்கள் நாளாந்தம் பயன்படுத்தி வெளியேறும் கழிவு நீரில் கொரோனா வைரஸ் கிருமியின் செறிவு 3 வாரங்களில் 50% அதிகரித்திருக்கிறது. இந்த அதிகரிப்பானது வைரஸ் தீவிரமாக பரவி வருவதன் அறிகுறி என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் நெருக்கடி ஆரம்பித்தது முதல் பாரிஸ் பிராந்தியத்தின் கழிவு நீர் மாதிரிகள் தினமும் சேகரிக்கப்பட்டு சோதனை செய்யப்படுகின்றன. நாட்டில் உள்ள 150 கழிவு நீர் சுத்திகரிப்பு மையங்களிலும் வாராந்தம் இதுபோன்ற சோதனைகள் இடம்பெறுகின்றன. பெருமளவு கொரோனா நோயாளர்கள் பெருகுவதற்கு முன்பாக அத்தகைய நிலவரம் ஏற்பட போவதை முன்கூட்டியே கணிப்பதற்கு கழிவுநீர் சோதனைகளும் உதவுகின்றன. பாரிஸ் பிராந்தியத்தில் கடந்த 3 வார காலத்தில் கழிவு நீரில் வைரஸ் செறிவு பெரும் அதிகரிப்பை காட்டியிருப்பது தொற்றுக்கள் பெருகுவதன் அறிகுறியே என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் பாரிஸ் வாழ் மக்களுக்கு விரைவில் தடுப்பூசி ஏற்றும் பணியை ஆரம்பிக்க வேண்டும் என நகர மேயர் ஆன் கிடல்கோ தெரிவித்துள்ளார். பிரான்சில் அதிக கொரோனா தொற்று ஏற்பட்ட பிராந்தியமாக இல் டு பிரான்ஸ் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.